ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். இன்னைக்கு நான் ஈவினிங்லேருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு சிம்பிளான பட் அதே டைம் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும், அதுக்கப்புறம் வந்து ஹோம்மேட் கிஸ்மிஸ் இதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வீட்லேயே நம்ம வந்து கிஸ்மிஸ் இந்த பாயாசத்துக்கெலாம் தாளிச்சு போடுவோம்ல, அதை எப்படி ரெடி பண்ணலான்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி திராட்சை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இதை வந்து இப்படியே வந்து ஆவியில் வேக வச்சிடணும். இப்போ நான் வேக வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் குக்கரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வேக வச்சிடலாம். தோல் இந்த பச்சை கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சிடலாம். இந்த வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது வெந்துருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வெந்திருக்கணும். இது இப்போ இதை எடுத்துடலாம். இது வெறும்னா ஆவியில் வேக வச்சது தான். இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கணும். தொட்டால் அப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வேகணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக வச்ச திராட்சையை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக இப்படி வச்சு இதை வந்து காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கிறதுனாலும் காய வைக்கலாம், இல்லை வீட்டு நிழல்லையே வந்து காய வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இப்படி வைக்கணும். நான் இதை ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் வந்து திராட்சையை இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இது வந்து சன்லைட் படுற மாதிரி நம்ம வந்து ஒரு 2-3 டேஸ் அப்படியே வந்து காய வைக்கணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 2-3 நாள் நான் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி காஞ்சிருச்சு. இது பாருங்கள், கிஸ்மிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணிக்கிட்டோன்னா கடையில் வாங்க வேண்டாம், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து சம்மர் சீசன்னால வந்து கிரேப்ஸ்லாம் வந்து கிடைக்கும். வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் பண்ணின இந்த கிரேப்ஸ் எப்படி இருக்குன்றதும் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன், அதை இதில் ஊற்றிக்கிறேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த ஜீரக தண்ணி வந்து 1/2 டம்ளர் நம்ம ஊற்றிருக்கோம் தண்ணி. இது வந்து 1 டம்ளர் ஆகிற வரையும் நல்லா வந்து கொதிக்கணும். அதோடய கலரே சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள், அந்த அளவுக்கு கொதிக்கணும். நான் அதுக்குள்ளே வந்து இந்த சீரகத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். சீரகத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரகம் வந்து உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடலில் உள்ள கலோரிகள் மற்றும் கொழுப்புகளை எரித்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து சீரக தண்ணீர் ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான யூரிக் ஆசிட்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அதிகப்படியான டாக்ஸின்களை வெளியேற்றி சிறுநீரகங்களில் பிரச்சனை ஏற்படுவதை தடுக்கும். சீரக தண்ணீர் குடிக்கிறதுனால மெலடோனின் என்னும் மூளையில் பிட்யூட்டரி சுரப்பியால் சுரக்கப்படும் நேச்சுரல் ஹார்மோன்களை சீராக உற்பத்தி செய்ய உதவுகிறது. இதனால் வந்து நம்மளுக்கு நல்ல தூக்கம் ஏற்படும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது கூட வந்து ஒரு 2 ஐட்டம்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ சேர்க்குறப்ப நான் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். பாருங்கள், நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அடுத்தது இது கூட என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த லெமன் ஜூஸ் இதில் சேர்க்க போகிறோம். நம்ம எலுமிச்சை பழத்தோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். லெமன் சேர்க்கறதால உடல் எடை வந்து வெகுவாக குறைகிறது. அதுக்கு எலுமிச்சை பழம் உடலில் உள்ள நச்சு கிருமிகளை வெளியேற்ற உதவுகிறது. அதுக்கப்புறம் வந்து இது செரிமானத்தை அதிகப்படுத்துகிறது.
எலுமிச்சை பழத்தில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருப்பதால் இரத்த சிவப்பு அணுக்களின் உற்பத்தியை பெருக்கி இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. மேலும் எலுமிச்சை பழத்தில் உள்ள பொட்டாசியம் மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டுகிறது. ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கூட தேன் சேர்க்க போகிறோம். தேன் வந்து ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தேனோட பெனிஃபிட்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். தேன் வந்து நல்ல கொழுப்புகளின் அளவை அதிகரித்து கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறது. தேனில் வைட்டமின் டி மற்றும் கால்சியம் அதிகம் காணப்படுகிறது. தேன் வந்து தேனை இந்த சூடான சீரக தண்ணீருடன் சேர்த்து குடிச்சு வந்தால் உடல் எடை வெகுவாக குறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் சாப்பிடுவதால் அதிகப்படியான கலோரிகள் கொழுப்புகள் எரிக்கப்பட்டு உடல் எடை கணிசமாக குறைகிறது. இந்த சீரக தண்ணீருடன் லெமன் தேன் கலந்து குடிப்பதால் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இருப்பதால் உடலின் எடையும் குறைகிறது. ஸோ இந்த ட்ரிங்க் பார்த்திங்களா எவ்வளோ சிம்பிளாக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது பார்த்திங்களா. இந்த ட்ரிங்க்கை நம்ம எப்பப்பெல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரிங்க்கை வந்து எடுத்துக்கணும். இப்படி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகிறது கண்டிப்பாக நம்மளுக்கே தெரியும். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிங்க்கை நம்ம வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்பயே நம்ம வந்து குடிச்சிடணும். ரொம்ப ஆறிலாம் குடிக்கக்கூடாது. அப்போ தான் அது வந்து வேலை செய்யும். என்ன பண்ணுற பவி? இங்கே பாரு, இங்கே பாரு, என்னது அது? சிவலிங்கம். ஏய் சூப்பராக இருக்கு. என் பையன் வந்து சிவலிங்கம் வரைஞ்சிருக்கான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எது பவி இது? இது பாண்டுரங்கன் ஸ்டாச்சு, பாண்டுரங்கன் ரகுமாய் ஸ்டாச்சு. இதுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவசம்னு சொல்லுவாங்க. இது எதுல செஞ்சதுன்னா இது உண்மையான கவசம் மாதிரியே இருக்குல்ல, இதுல தான் செஞ்சது. நான் கூட ஏதோ வெள்ளி நினைச்சேன், வெள்ளியில பண்ண. கோவில்லனா அந்த மாதிரி பாச ஒரு பாச யாத்திரை இருக்கோ அதுல செய்வாங்க. இது நம்ம வீட்லயே ஈஸியா செய்யறது. நீங்க உங்களுக்கு உங்க ஸ்டாச்சு இப்ப ஏதாவது உங்க ஸ்டாச்சுக்கு கவசம் செய்யணும்னா கூட இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட் கடையில் வாங்கிட்டீங்கன்னா போதும், இதில் பண்ணிடலாம். ஓகே, நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எதுக்குடா? அதுலேயும் பண்ணலாம், இதுலேயும் செய்யலாம், பெண்லேயும் பண்ணலாம், இதை இதுலேயும் பண்ணலாம். ஸோ என்கிட்ட பெண்ணும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஆனால் பெண்லேயே நான் செஞ்சிடுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இப்படி வச்சுக்கணும் ஃபஸ்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் நல்லா இப்படி ஷேட் பண்ணும், அந்த ஷேப்புக்கு அந்த இது வரும். அதனால அப்படியே அவனுக்கும் போர் அடிக்காம அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பான். ஓகே, உங்களுக்கும் நீங்க செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு கவர் இருந்தா கூட போதும், நீங்க ஈஸியா செஞ்சிடலாம். இப்ப பாண்டரங்கன் கவசம்னா பாண்டரங்கன் உங்ககிட்ட எந்த ஸ்டாச்சு இருக்கோ அதுக்கு பண்ணலாம். இப்ப உங்ககிட்ட சின்ன விநாயகர் ஸ்டாச்சு இருக்குன்னா அதுக்கு பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது ஸ்டாச்சு இருந்துச்சுன்னா கூட பண்ணலாம். ஸோ அந்த அளவு வந்துச்சு பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். அந்த வேஷ்டி இது ஆக்சுவலாக அந்த வேஷ்டி தான் நான் இப்படி பண்ணிருக்கேன். அழகாக வந்துச்சு பாருங்கள், வேஷ்டியோட பாண்டுறேங்க. அதாவது இது என்னென்னா அந்த சிலை எப்படி இருக்கோ அந்த அதில் என்ன ட்ரெஸ்ஸு என்ன செயின் இல்லைனா என்ன மாலை போட்டிருக்கோ அதே மாதிரியே இதில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இதுதான் கவசம். இப்போ கோவிலெல்லாம் அம்மனுக்கு ட்ரெஸ் போடுவாங்கள்ல கவசம் மாதிரிலாம், வெள்ளியில் தங்கத்துலலாம். ஸோ அதே மாதிரி என் பையன் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் கிழிச்சிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அவர் அவனுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். பாருங்கள் சூப்பராக பண்ணிட்டான். அந்த கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது சாமிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த தங்க கவசம் வெள்ளி கவசம்லாம் போடுவாங்கள்ல அதே மாதிரியே செஞ்சுருக்கான் பாருங்கள், செம்மையாக பண்ணியிருக்கான். இந்த ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸை
பாக்ஸில் தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான். நான் உங்களுக்கு கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த உள்ளே இருக்கிற அந்த செயின்னு என்னென்ன மாலை இதெல்லாம் என்னென்ன இது போட்டிருக்காங்களோ அது ஃபுல்லாகவே அந்த ஷேப்க்கு அப்படியே கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் பாருங்கள். மேலே கூட தலைக்கு வந்து இது என்னது கிரீடம் கிரீடம் பண்ணியிருக்கான், செம்மையாக பண்ணியிருக்கான். இதுதான் அவனுக்கு போர் அடிக்காமல் இதை தான் பண்ணிகிட்ருப்பான் டெய்லி. நான் வந்துட்டு வெளியில் போனால் எதனா பேக் பண்ணிவிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கினேன். என் பையன் இந்த மாதிரி அச்சச்சா பண்ணிகிட்ருக்கான் கவசம்னு சொல்லிட்டு. ஸோ பாவம் அவனுக்கும் போர் அடிக்குது, என்ன பண்ணுவான் அந்த. Pas de soleil, pas de soleil.